பேராமெடிக்கலுக்கு 23ஆம் தேதியிலேருந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கு. அவங்களுக்கு ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டிமாண்ட் உள்ள கோர்சஸ், ஏன்னா 4 வருஷம் முடித்தோடனே ஜாப் கிடைக்கிற மாதிரியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது டிமாண்ட், ஹையிலி டிமாண்ட் உள்ள கோர்ஸ்லாம் பார்ப்போம். அது இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடந்துச்சு, நம்ம எப்படி உள்ளே போகணும் அப்படிங்கிறதையும் சொன்னோம், அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். என்னென்ன கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க முடித்தவங்க நிறைய பேர் வந்து நர்சஸ் வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம சேனலில் பிஎஸ்சி நர்சிங் வந்து கொடுப்போம். செகண்டு என்ன சார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அனஸ்தீசியா டாக்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து நர்சிங்கையும் இந்த ரெண்டு கோர்ஸுமே எல்லா இது ஹாஸ்பிட்டல்லுமே இருக்கும். அனஸ்தீசியானா உங்களுக்கு தெரியும், சர்ஜரிக்கு முன்னாடி அனஸ்தீசியா வந்து கொடுப்பாங்க எல்லா சர்ஜரிக்குமே. ஒரு இப்போது ஹைலி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 அனஸ்தீசியா டாக்டர் வந்து வச்சுருப்பாங்க. அதனால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே எடுங்க. ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங், அடுத்து அனஸ்தீசியா டெக்னாலஜி அதிகமே இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஃபார்ம் அந்த இதுவுமே கண்டிப்பாக வந்து எடுங்க. மூணாவது பிஃபார்மு. அடுத்து என்ன சார் நாலாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டயாலிசிஸ் இப்போது நிறைய பேருக்கு வந்து கேட்டிருப்பீங்க, கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், டயாலிசிஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த இது அந்த ஃபுல்லாகவே அந்த கோர்ஸ் வந்து டிமாண்டான கோர்ஸ் தான், நல்லா எடுங்க. 4th ப்ளேஸில் இருக்குது. அடுத்து 5வது இடத்துல என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. 5வது இடத்துல ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பேஷண்ட்ஸ் நிறைய இது கூட அங்கே தான். அடுத்து சார் 6வது இடத்துல என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அந்த இது எடுங்க. அடுத்து வந்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிடி அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஃபிசியோதெரப்பி. அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓடி, அது நல்லா எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இது ஒரு நல்ல கோர்ஸ் தான். பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அதே நல்ல கோர்ஸ் தான். அடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோர்ஸ்லாம் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா டிமாண்டான கோர்ஸ் தான். நம்ம 4th இயர் முடிகிற வரைக்கும் நம்ம கூட தான் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜாப் போகிற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்னா, கண்டிப்பாக இந்த கீழே உள்ள இந்த சப்ஸ்கிரைப்ஸ் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பேராமெடிக்கலுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து போட்டே இருக்கும், மோர் தென் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காண்டியே சேனல் வந்து ஆரம்பித்தோம் சார். யூஸ்ஃபுல்லாக டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்காண்டி ஒரு சேனல் வந்து ஆரம்பித்து ஜாப்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்புள் அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம், ஜாப்ஸ் போகிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம். ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியலு, ஃப்ரீ கோச்சிங், ஃப்ரீ அந்த ஜாப் பலாட் எல்லாமே ஃபுல் கைடன்ஸாக பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோவில் பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் போட்டே இருக்கோம். 23ஆம் தேதி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.